நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருந்த ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் வைப்ரேனியமை வைப்ரேனியமால தான் ஸ்க்ராச் பண்ண முடியும், அதனால வைப்ரேனியம் தான் மார்வலோட ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். டோட்டலி ஐ வாஸ் ஸ்ட்ராங். ஏன்னா வைப்ரேனியமால் செய்யப்பட்ட கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு தேனோஸ் டபுள் எட் ஸ்வார்டை வச்சு அடிக்கும்போது ரெண்டாக பிளந்து உடஞ்சி போயிடும். ஸோ வைப்ரேனியம் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் இல்லை. ஆனால் வேற என்ன, அடமெண்டியம் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கீழே ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். எக்ஸ்மேனில் இந்த ஃபைட் சீனை பார்த்தீங்கன்னா அடமெண்டியமும் ரெண்டு துண்டாக கட்டாய் போயிருக்கும். ஸோ அதுவும் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் இல்லை, உரு மெட்டல் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இன்னொருத்தர் சொல்லியிருந்தார். வெல், அது கூட ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி என்னால் ஒத்துக்க முடியும். ஏன்னா கங்னியர், மியால்னியர், அதுக்கப்புறம் ஸ்டாம் பிரேக்கர் இதெல்லாம் செய்யப்பட்டது அந்த மெட்டல் தானே தான். ஆனால் தோர் ராக்னராக் படத்தில் மியால்னியரை எல்லாம் சுக்கு நூறாக உடச்சி போட்டிருப்பாங்க. ஸோ அதுவும் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் அப்படிங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. வைப்ரேனியத்தையே பிரேக் பண்ணக்கூடிய தானோஸோட ஸ்வார்டில் இருக்கிற டிராகனைட் அப்படிங்கிற அந்த மெட்டல் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டலாக இல்லை இதை தவிர வேறு ஏதாவது ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டல் எம்சியூவில் இருக்கா? நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.